வணக்கம் இது மகன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வித்தியாசமான கதை இருந்து படம் ஆரம்பித்தோம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது ஒரு புது முயற்சி ஒரு படத்துடைய சினாப்சிஸவே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன் ஃப்ரேம்லையே அதாவது இந்த கதை சுருக்கத்தை போடுறது வந்து இதுதான் முதன்முறை அதுக்காகவே வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்கில் கள்ளிக்கடை ஒழிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு பேரனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அதே கல்லுக்கடை ஒழிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாவுக்கு மகனாகவும் பிறக்கிறாரு நம்ம காந்தி மகான் ஆனால் இவர் கல்லுக்கடை ஒழிப்பு போராட்டத்தில் இதெல்லாம் எதுலேயுமே கலந்துக்க கிடையாது ஆனால் மனசுக்குள்ளே ஆசையை வச்சுக்கிட்டு ஆனால் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கார் குடிக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடோட இப்படியே தான் வளர்றாரு நாற்பது வயசுக்கு மேலே அதாவது கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் குடிக்கிறாரு அந்த ஒரு நாள் குடியால் குடும்பம் குந்தாங்குராக பிரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன குடும்பங்கள் எப்படி ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா எப்படி சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் சியான் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் மகான் நம்ம சியான் அவருக்கு எத்தனை கெட்டப்பு அப்படின்னு சொன்னாவே படத்தில் நடிச்சிருவார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு புரளி உண்மையாக இருந்தாலும் அது புரளி ஆனால் வந்து இதில் அப்படி கிடையாது உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி தான் எடுத்துக்கிட்டாரு இதில் எத்தனை கெட்டப்பு அப்படின்னு கேட்காமல் அப்பனும் மகனும் சின்ன பிள்ளையில பிரிஞ்சிடறாங்க வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் அப்பனுக்கும் மகனுக்கும் பிடிக்கல அப்பனும் மகனும் சண்டை கொடுக்குறாங்க அந்த அப்பனா நீங்களாவும் மகனா துருவும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டு இது ஒரு வித்தியாசமான அட்டம் பண்ணியிருக்காங்க ஏன்னா பையனாக நடிக்கிறதுக்கு துருவை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் தான் இதே பழைய விஷயம் நான் இருந்தால் பையனாவை நானே நடிக்கிறேன் மேக்கப் போட்டு அப்படின்னு இறங்கியிருப்பார் இல்லையா அந்த வகையில் பாராட்டக்கூடியது அவர் காந்தி மகானா சூப்பராக நடித்தார் அப்படிங்கிறதான் நம்ம வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்கிறது அவர் எப்படி நடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதையும் தாண்டி துரு நடிக்கிற சீனில் மட்டும் சரிண்ணே வளர்ற பிள்ளை தானே அவன் நடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகப்போனாக விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அண்ட்ரா ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு அப்படி தெரியுது அது ஒரு தகப்போனை வந்து நம்மளால் உணர முடியுது அது கார்த்திக் வந்து தன்னோட பட ரெஃபரன்ஸே வந்து சியானுடைய கேரக்டராக டிசைன் பண்ணியிருக்கிறது புதுமையான முயற்சி தான் ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்கு செகண்ட் ஹாஃபை பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினப்போம் செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் தெரியும் இதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபை இன்னொரு தடவை பார்க்கலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் செய்யணும் கல்யாண வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தனியாக இருந்தால் இருக்குமே ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் பெருசாக கல்யாண லைஃப்லேயே இருந்துருக்கலாம் போல தெரியுது தனி மரம் ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது மாதிரி இது வந்து ஒரு படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நல்லா இருந்துச்சு துருவுக்கு இது ரெண்டாவது நடிக்கிற மூணாவது படம் அந்த பழைய ரெண்டு படங்களில் இருந்ததை விட இதில் ஒரு படி மேடை போய் நல்லா மெருகேறி அப்படிலாம் எதுவும் பண்ணலை மாதிரி தான் இதில் பல நேரங்களில் வந்து ஆதித்யா வர்மாவில் டெலிட்டட் சீனை கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டாங்களோ ஏன்னா இதில் வேறு கொரோனாவில் ஷூட்டிங் வேறு பண்ணாமல் இருந்துச்சு டெலிட் பண்ண படத்தினுடைய டெலிட்டட் சீன் கிடையாது அதுக்கப்புறம் வந்த படத்தினுடைய டெலிட்டட் சீனை இதில் யூஸ் அளவுக்கு அதே மாதிரி ஒரு டெரரான ஒரு பேஸோடையே தெரியிறாரு அப்பாவுக்கே பல்பு கொடுத்துட்டு வில்லத்தனம் பண்ணிவிட்டு சிரிக்கிறப்ப அப்பாவோடய ரெஃபரன்ஸ் எடுத்து சிரிக்காமல் அவர் பழையங்க பிஎஸ் வீரப்பா மாதிரியெல்லாம் சிரிக்கிறார் நான் வில்லத்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் காலேஜில் ஒரு ஃபைட்டில் எதுக்குடா அவனை அடித்த அப்படின்னு அம்மா கேட்குறப்போ அம்மா அவன் என்னை குடிக்க சொன்னேம்மா அதனால் அடித்தேம்மா தான் குடிக்கிறது பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஹியூமர் சென்ஸ் நல்லா இருந்துச்சு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அது சியானோட சம்சாரம்மா நம்ம சிம்ரன் டிப்பிக்கல் தமிழ்நாட்டு பொண்டாட்டி ஒரு நாள் குடிச்சிட்டு வந்ததுக்கே கொய்யோ மொய்யோன்னு கத்தி அந்த குடும்பத்தவே நாசம் பண்ணி பிரிஞ்சு போகிறது மாதிரி எதுக்கெடுத்தாலும் கத்துற பொண்டாட்டி என்ன பண்ணாலும் காட்டி கொடுக்குற ஒரு பிள்ளை எது எடுத்தாலும் பஞ்சாயத்துக்கு வந்து முன்னாடி நிற்கிற மாமனார் மச்சினே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூறுகட்ட குடும்பத்தில் கடைசி வரைக்கும் இருந்து லோல் போட்டு சாகிறதுக்கு நம்ம ஜீயா போய் அந்த பக்கம் தனியாக சுதந்திரமாக பிரிஞ்சது வந்து நமக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பிரிஞ்சு போனதுனால தான் இருபது வருஷம் ஜீயா உயிரோடே இருந்தார் ஒருவேளை இந்த குடும்பத்திலலாம் இருந்திருந்தால் ரெண்டு வருஷம் அவர் வாடுக்கு போனதுக்கப்புறம் ஃபேனில் தூக்கமாட்டி கூட சாக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பேருக்கு தான் அது காந்தியவாதிய குடும்பம் அது பண்ணுறது பூராமே கே கே கொள்ளேன்னு எதுக்கு எடுத்தாலும் கத்துறது அப்புறம் பழி வாங்கணும் அப்போ ஐயோ அப்பா நினைச்சா நமக்கே பகிருங்குது இருபது வருஷம் கழிச்சு ரிட்டன் காப் காமிக்கிறப்போ சிம்ரனை அந்த யார் அந்த வெக்கு அதெல்லாம் வச்சு ரெடி இல்லை பார்த்த உடனே நமக்கு ஒரு வேளை கேன்சர் முத்தி சாகிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்களோ இல்லைன்னா அந்த இருபது வருஷம் செய்யாமல் பிரிஞ்சு போனதில் பைத்தியம் எங்கீத்தையும் பிடிச்சிருச்சோ இப்படி கதையை கொண்டு போவாங்களோ அப்படின்னு நினச்சா இல்லை அது வயதானதுக்காக யாரோ ஒரு ஆம்பளைக்கு வைக்கிற வெக்கு அது யார் மேக்கப்னு தெரியல பட்ஜெட்டை சுருக்கிறதுக்காகவா அது எதுக்குன்னு தெரியல அது சொல்கிறேன் மேற்கொண்டு நம்ம கார்த்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்கிற மம்பட்டியால் சித்தால் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம பாபி சனந்த் அவங்க அப்பா இன்னும் நாலஞ்சு பேர் முத்துக்குமார் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அது எல்லாத்தையுமே ஆமணி மேல் போட்டு இந்த படத்துலேயே வந்திருக்கிறாரு அதில் வந்து ஒரு ஆறுதல் என்னன்னா பாபி ஏன்னா பாபின்னு அறிவித்த உடனே முதல் பயம் நமக்கு அதுதான் ஒரு வேளை நம்ம சீயானுக்கு ஆப்போசிட்டாக நின்றுக்கிட்டு சாமி டூ மாதிரி ஏதாவது பயங்கரமான வில்லத்தனம் பண்ணி நம்மளை டராக போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை உண்மையிலேயே பாபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு படம் முழுக்க அங்கங்கே தலைவர் ரெஃபரன்ஸு பாட்டு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பாபியுடைய கெட்டப்பே வந்து தலைவருடைய ரெஃபரன்ஸு தான் பையன் செத்ததுக்கப்புறம் அங்கே அவர் சென்டிமெண்ட்டாக பேசுகிறது உண்மையிலே பாபி மேலே இருந்த பயம் நீங்கியது படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது ஸ்ரேயஸ் கிருஷ்ணாவுடைய கேமரா அதிலையும் அந்த பாபியும் சனந்தும் மாட்டிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஃபைட் ஒன்று சிங்கிள் சாட்டில் பண்ணியிருப்பாங்க சூப்பர் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணே நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் ஸ்டுடியோவில் வந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே தூக்கி பாதி விலகி இல்லாடி போட்டு விட்டு ஒரு ஹார்மோனிய பெட்டியும் ஒரு நாலஞ்சு தப்பு செட்டு மட்டும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் தப்பு செட்டு அவர் முத மொதல் உள்ளே கொண்டு வந்து நல்லா அடித்தார் நல்லா இருந்துச்சு ஆனால் படம் படத்துக்கு சீன் சீனுக்கு அந்த தப்பு செட்டை கொண்டு வந்து அடிக்கிறது தப்பு மாதிரி இல்லை அடிக்கிறது தப்பு மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு சம்மரில் சிட்டியில் இருக்கிறவங்க மொட்டை மாடியில் பாய்தாளியோடு சுற்றிக்கிறது மாதிரி காந்தியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன ரொம்ப ஏன்னா காந்தி சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால அப்பனு மகனும் சந்திச்சிட்டாங்க டேங்கப்பா இனித்தேன் அப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்பனும் மகனும் ஃபைட்டு போட்டு அப்பாடா படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா மறுபடியும் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் படம் இருந்தது சியானோட குடும்பம் பிரியும் போது சியானுக்கு இருந்த அதிர்ச்சியை விட நமக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு அந்த டைம் டூரேஷன் மிச்சம் உள்ள இருக்குங்கிறத பார்த்து படம் முக்கியமான சில கருத்துக்களை சொல்ல வந்திருக்கு படத்தினுடைய முடிவில் ஆம்பளைய குடிக்காதீங்க தயவு செய்து குடும்பம் கெட்டு போகும் அப்படியே குடித்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க தெரிஞ்சால் குடும்பம் கட்டு போகும் பெண்கள் அப்படியே புருஷன் குடிச்சிட்டு வந்தது வீட்டுக்கு தெரிஞ்சாலும் தயவு செய்து அந்த ஒரு நாள் மன்னிச்சுக்குங்க ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா குடும்ப நாசமாக போகும் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகத்திலேயே குடிகாரங்க உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே கல்யாணம் முடியாத தான் பொண்டாட்டி தான் அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு மறைமுக குறியீடு இருக்குது மதுவின் தீமைகள் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் டாக்குமெண்ட்ரி வீடியோவை ரெண்டாம் முக்கால் மணி நேரம் கமர்ஷியல் படமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் சியானுடைய பரம விசிறிகளும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம்தான் மகான் நன்றி வணக்கம்